ஒரே நிலை தான், நாங்க தனிச்சு போட்டிடுவோம். 20 இடம் பெண்களுக்கு, 20 இடம் ஆண்களுக்கு. பாலியல் வேறுபாடற்ற சமத்துவத்தை நிலைநாட்டணும்னு நினைக்கிறோம். இது பெரியாரை பேசி கொண்டு வந்தவர்கள் செய்ய மாட்டாங்க. பிரபாகரன் பிள்ளை ஊழல ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும். யார் வச்சு ஒழிப்ப? இவங்கள ஒழிச்சாதான் ஊழல் லஞ்சமே ஒழி. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும். நீங்க யாரோடவாது கூட்டு வைக்கலாமே? சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியலாம், சண்டையில தனியா தான். தமிழின பிள்ளைகள், மானத்தமிழ் பிள்ளைகள், வீரத்தமிழ் பிள்ளைகள், இனி எவனுக்கும் வாழா காலா இருக்க முடியாது. தலை நாங்க யாரு வேணும் ஊர் ஊரா போய் ஜனநாயகம் படும் பாடு, அதை நாங்க பார்த்துக்கலாம் சார். பார்த்துக்கலாம் போய் உயர் சாதியினர், அது ஒரு வார்த்தை. முன்னேறிய வகுப்பினர், முன்னேறிய சாதியினர், அவன் தான் முன்னேறிட்டான. அப்புறம் மயிற்று கடை ஒதுக்கீடு. அந்த உயர்ந்த சாதியை நாங்களா ஒரு கை பார்க்கிறோம். என்ன நீ உயர்ந்துட்ட? எங்களை விட புடி ஓட்டு பொறுக்கிகளின் வேட்டை காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் இந்த அவல நிலையிலிருந்து, இந்த இழிநிலையிலிருந்து வாழ்வதற்கேனும் மீண்டு எழுவோம், நறுக்குவோம் பகையின் சிறுத்தை பெருங்கூட்டம். நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசலைவாய் குறுக்கில் முளைத்தி தாயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் என்று பிரபாகரன் ஈழ விடுதலைக்கு போராடியது என்பது தான் பிறந்த தேசிய இனத்திற்கான தேச விடுதலையாக மட்டும் பார்க்க கூடாது. உலகத்தார்கள், அறிவார்ந்த பெருமக்கள், எந்தெந்த தேசிய இனம் அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்படுகிறதோ அந்தந்த தேசிய இனங்களுக்கான விடுதலை குறியீடாக அதுல எழுதி வச்சிருக்கேன். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. அதோட அவன் சமூக பொறுப்பு முடிச்சிச்சு. சரி, நாம என்ன கேள்வி இருக்கிறோம்? மது வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. சரி, நாட்டுக்கு என்ன கேடு? நாட்டுக்கு 25,500 கோடி வரும். 33 கிலோமீட்டர் பாலாறு ஆந்திராக்குள்ள ஓடி இருந்து 25 தடுப்பணியில கட்டிட்டீங்க. நல்லா தலைப்பு பண்ணுங்க. 133 கிலோமீட்டர் நமக்கு ஓடி வருது, ஒரு தடுப்பணியும் கட்டல. நாங்க வர்றோம், இந்த கல்வியை எடுத்து காரி துப்பி குப்பையில போடுறோம். வேற பாடம் எழுதுறோம், வேற பாடம். இந்த சிபிசின்னு ஒண்ணு வந்து மத்திய பாடம், சமஸ்கிருதம் படி ஹிந்தி படியும் தான். உன் தாய்மொழியில படிக்க முடியாது. 130 கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க, அலைபேசி கொடுக்க திட்டம் வச்சிருக்கேன், வரவேற்கிறேன். கார் கொடுக்க திட்டம் வச்சிருக்கேன், வரவேற்கிறேன். தொலைக்காட்சி கொடுக்க திட்டம் வச்சிருக்கேன், வரவேற்கிறேன். ஆனால் நீரும் சோறும் கொடுக்க திட்டம் வச்சிருக்கியா? இல்ல. இதுவரை நீ இந்த சீமான மனிதனா பாத்திருக்க? அந்த 3 மாத காலத்துல வெறி கொண்ட மிருகமா நிற்பேன், பசி கொண்ட புலியா நிற்பேன், எதை வந்தாலும் ஏறி அடிப்பேன். அதுல நீங்க கவனமா இருந்துக்க. பதட்டமா இருக்கா, நடுக்கமா இருக்கா, பயமா இருக்கா, ஓடி நிற்பது. நீ எங்க போனாலும் உன்னை எங்க கேட்பான், எந்த நாட்டுக்கு போ? உன் அடையாளம் என்ன? என்ன என்ன சொல்லுவாய்? நீ அமெரிக்கா போற, என்ன சொல்லுவ? ஐ அம் இந்து, ஐ அம் கிறிஸ்டியன், ஐ அம் முஸ்லிம், அப்படி சொல்லுவியா? மதத்தை வைத்து மனிதர்களை மதிப்பிடவே கூடாது, மதத்தை வைத்து மனிதர்களை மதிப்பிடவே கூடாது. பேர் அங்கே என்ன சொல்லுவார்? நான் நாடார், நான் தேவர், நான் கோனார், அப்படி போய் சொல்லுவியா? சொல்லுவியா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவான். எனக்கு தேசிய தலைவன் பிரபாகரன், எங்க அம்மா தமிழிசைக்கு தேசிய தலைவர் அமித்ஷா. பாத்துக்க, என் தலைவன் என் ரத்தம்,
என் தகப்பன் என்னை பெற்றவன், என் தலைவன் என் ரத்தவன். அதான் நான் தமிழனுக்கு கேலி பண்ணுவது, கேலி சித்திரங்கள் போடுவது, இதையெல்லாம் செய்தால் என்னிடத்தில் நீங்கள் செருப்படி வாங்குவதை தவிர வேறு வழி கிடையாது. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும். உயிரை கொடுத்து ஒருத்தன் கத்துறானே, அவன் கத்துறது சரியா இருக்கே, அவன் கூட போய் நாமும் நிற்பதான். என் அக்காவும் தங்கச்சியும் ஆத்தாலும் சின்னத்தாலும் வர்றாங்க. ஓட்டு பொறுக்கிகளின் வேட்டை காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் இந்த அவல நிலையிலிருந்து, இந்த இழிநிலையிலிருந்து வாழ்வதற்கேனும் மீண்டு எழுவோம்.